ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்மல் தோசை மாவு தான். இதில் வந்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அடக்கி மிக்ஸ் பண்ணுற மாதிரியே முருங்கைக்கீரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தோசை மாவு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி. அதில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து முருங்கைக்கீரைகளை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொழுந்தான முருங்கைக்கீரைகளை ஒரு கைப்பிடி எடுத்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியாது. எப்போதும் வர தோசையை விட இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக வரும். முருங்கைக்கீரை கண்களுக்கு ரொம்ப நல்லது, அயன் சக்தி நிறைய இருக்குது. அதனால் பயப்படாமல் தாராளமாக முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். வாத நாராயண இலைகளையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடக்கு வாதம், மூட்டு வழி உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி வாத நாராயண இலைகளை மிக்ஸ் பண்ணி அது குட்டி குட்டியாக புளிச்ச இது இந்த புளிக்கீரை இருக்குது பாருங்கள், புளியா புளியங்கீரை அந்த மாதிரியே இருக்குங்க. புளியங்கீரை புளிய மரத்து கீரைகள் இருக்குது பாருங்கள், அதே மாதிரியே இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு சரி, இது கூட கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கும் முருங்கைக்கீரை. அது ரொம்ப குட்டி குட்டி இலையாக இருக்கும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி, முடக்கு வாதம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இதை தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு தக்காளி சட்னியோட அற்புதமான ஒரு தோசை முருகு முருன்னு. ஓகே, ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.